சமூகத்துக்கு எதிரான குற்றங்கள் இழைக்கக்கூடியவர்களுக்கு நீதிமன்றங்கள் தண்டனை வழங்குகின்றன எந்த குற்றத்துக்கு எவ்வளவு தண்டனை என்ன மாதிரியான தண்டனை எத்தனை ஆண்டுகள் அல்லது மாதம் அல்லது சில சமயம் ஃபைன் இதையெல்லாம் வந்து இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு அப்படின்ற சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் தான் தீர்மானிக்கிறது அவர்களுடைய குற்றத்தை பொறுத்து தண்டனைகள் மாறுபடும் நீதிமன்றம் அந்த ஐபிசி என்ன தண்டனைன்னு சொல்லுகிறதோ அதிலிருந்து முரண்பட்டு நடக்க முடியாது அதே மாதிரி குற்றவியலில் வந்து சிஆர்பிசின்னு உண்டு ஒன்று உண்டு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்த இரண்டு எல்லைகளுக்கு உட்பட்டுத்தான் பொதுவாக நீதிமன்றங்கள் நடக்க முடியும் எப்படி ஒரு வழக்கை நடத்துவது அதில் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றது சிஆர்பிசி என்ன தண்டனைகள் அப்படின்னு சொல்கிறது ஐபிசி அதில் என்ன இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை என்றால் அந்த தண்டனை வழங்கப்படும் குற்றம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு விட்டால் இதில் ஒரு சின்ன விதிவிலக்கு உண்டு அது என்னென்னா பிஓ ஆக்ட் அப்படின்னு லீகல் சர்க்கிளில் சொல்லுவாங்க ப்ரொபேஷன் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறது இப்போது நீங்கள் இந்த தப்பு பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க அவங்களால சின்ன சின்ன தப்பு பண்ணாமல் இருக்கவே முடியாது சிறை பறவைகள் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு ஒருக்கையாவது போய் சிறையை பார்த்துட்டு வந்தால் தான் சரியாக இருக்கிற மாதிரியே மனநிலையில் சில பேர் இருப்பாங்க அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தவறுதலாக ஒரு குற்றத்தை ஒருவர் இழைத்து விடுகிறார் அந்த குற்றம் தண்டனைக்குரிய குற்றம்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வார்னிங் மாதிரி எச்சரித்து அனுப்பலாம் அதாவது தண்டனை இல்லாமல் அப்படின்றதை இந்த பிஓ ஆக்டினுடைய செக்ஷன் ஃபோர் நான்காவது பிரிவு பேசுகிறது இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்குறதா இருந்தால் எந்த குற்றம் செய்தவங்களும் இந்த சொல்ல இந்த பிஓ கீழே தப்பிச்சு வந்துட முடியுமா அது நீங்கள் இந்த சில மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ளீடிங் கில்ட்டி அப்படின்ற வார்த்தை அங்கே ரொம்ப அடிப்படும் குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டு ஆமாயா அப்படின்னா ஒரு ஃபைன் இந்த ப்ளீடிங் கில்ட்டி அப்படின்றது வந்து எந்த குற்றம் செய்தாலும் கோர்ட்டு மன்னித்து ஒரு ஃபைனோடு விட்டுருமா அப்படின்னா இல்லை ஒரு ஒருத்தர் கொலை பண்ணிடுறார் இல்லை மிகப்பெரிய அளவில் ஒரு தப்பு பண்ணிடுறார் பெரிய அளவில் திருடுறார் நான் முதல் தடவையாக கொலை பண்ணேன் என்னை விட்டுருங்கன்னு மனு போட முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போ மிகப்பெரிய அளவில் தண்டனை வழங்கக்கூடிய பெரிய தவறுகளுக்கு இந்த பிஓ ஆக்ட் இல்லை சின்ன தவறுகளுக்கு மன்னித்து விட்டுடலாம் இது வந்து நீதிமன்றத்தினுடைய டிஸ்கிரிஷனை பொறுத்தது நீதிமன்றத்தினுடைய மனநிலை சூழ்நிலை ஆளை பார்த்து அவங்களுடைய இவ்வளவு நாள் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்து உண்மையிலே எந்த தப்பும் பண்ணாதவங்க இது தற்செயலாக திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒன்றில் நடந்துருச்சுன்னு நீதிமன்றம் நினைத்தால் அவங்கள ப்ளீடிங் கிட்டியில் தண்டனை இல்லாமல் அனுப்பலாம் இது ஒரு கருத்து இதை 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 ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த விபத்தில் அடிபடுறார் இப்போது ஓட்டுநர் காரணமோ இல்லை விபத்தில் ஒருத்தர் குறுக்க ஓடுறார் சைக்கிளை எடுத்துகிட்டு ஓடுறார் யார் காரணமாக இருந்தாலும் அடிபடுறவர் எவ்வளவு பாடுபடுறார் அவங்க குடும்பம் என்னாகுது இறந்துட்டால் என்ன ஆகுது இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் அல்லது கனரக வாகனங்களை ஓட்டுபவர்கள் இருக்கலாமான்லாம் நீதிமன்றம் கேட்டிருக்கு இப்போது இப்படி ஓட்டிகிட்டு போய் ஒருத்தர் இறந்துடுறார் இந்த விபத்தில்ன்னு வச்சுக்கோங்க இந்த வண்டி ஓட்டுறார் பாருங்கள் அவர் மேலே எந்த செக்ஷனில் கேஸை புக் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இண்டியன் பீனல் கோட்னு சொன்ன பாருங்கள் அதில் செக்ஷன் முந்நூற்றி நாலு ஏ வண்டி ஓட்டி மரணம்ன்றது அல்ல அது காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ் இந்த செக்ஷனில் தான் அதை புக் பண்ணுவாங்க இதுக்கு வந்து ரெண்டு ஆண்டுகள் தண்டனை இவ்வளோ ஃபைன் போடலாம் அப்படின்னு இப்போது என்ன பாயிண்ட்டுன்னா இப்போது இந்த த்ரீ நாட் ஃபோர் ஏவில் ஒருத்தரை புக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க வண்டியை வேகமாக ஓட்டி அதன் மூலமாக விபத்து ஏற்பட்டு அதில் ஒருவர் இறந்துடுறார் இப்போ அந்த ஓட்டுநரை கைது செய்து இந்த செக்ஷனில் புக் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாங்க இப்போ முதல்ல ஒரு செய்தி சொன்ன பாருங்கள் இந்த ப்ரொபேஷன் அஃபண்டர் ஆக்ட் நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீடிங் கில்ட்டி அப்படின்னா அனுப்பலாம் மிகப்பெரிய தண்டனை இல்லாது விட்டால் அனுப்பிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சட்டம் இருக்குது இந்த செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் ஏல சாலை விபத்துக்கள் அதில் ஒருத்தர் மரணம் அடைய வைக்கிறாரு அவர் இப்போ வந்து இந்த ப்ரொபேஷன் ஃபண்டஸ் ஆக்டில் சொல்கிறார் ப்ளீடிங் கில்ட்டி வண்டியை வேகமாக ஓட்டி கொடுங்காயம் ஏற்படுத்தி ஒருவர் மரணத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க ஆமாம் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவரை மன்னித்து விடலாமா ஏன்னா அது வந்து இந்த சட்டத்தின்படி ஒன்றும் லைஃப் கன்விக்ஷன் கொடுக்கக்கூடிய தண்டனை இல்லை அந்த பிரிவு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடியது இல்லை ரெண்டு ஆண்டுகளுக்குரிய தண்டனை தான் சட்டப்படி அப்போ கில்ட்டி போட்டால் ஒத்துக்கலாமா இந்த ஒரு பிரச்சனை வருகிறது நிறைய பேர் அப்படி தப்பிக்கிறார்கள் தப்பிக்கிறார்கள் நீதிமன்றத்தில் ஏன்னா சட்டம் சொல்லுங்கிறது ப்ரொபேஷன் ஆஃப் அண்டஸ் இவ்வளவு நாள் தண்டனைன்னா அவங்க ப்ளீடிங் ப்ளீடிங்கிலிட்டின்னு அனுப்பிச்சிடலான்னு இதை உச்ச நீதிமன்றம் மிக கடுமையாக பார்த்து சில தீர்ப்புகள் வழங்கினது சமீபத்தில் பல உயர்நீதிமன்றங்களும் அதை ஃபாலோ பண்ணி தீர்ப்புகள் வழங்குகின்றன அதுதான் உண்மை அது என்னென்னா சாலை விதிகள் எதற்காக இருக்கின்றன சாலை விதிகள் எல்லோருடைய நலனுக்காகவும் தான் இருக்கின்றன அந்த விதியை மீறுவது என்பது ஒரு பெரிய கௌரவம் அல்ல அல்லது அந்த விதியை மீறாமல் ஒரு ரெட் லைட் எரிஞ்ச உடனே நிற்கிறது வந்து கௌரவ குறைச்சலும் அல்ல நீதிமன்றம் இந்த எல்லாம் உச்ச நீதிமன்றம் பதிவு செய்கிறது நம்முடைய தெருக்கள் தெருக்கள் என்பது அந்த ரோடில் டிராஃபிக்கை பற்றி நீதிமன்றம் சொல்லிவிடு நம்முடைய தெருக்கள் விதிகள் மீறக்கூடிய இடங்கள் ஆகிவிட்டன ஒரு விபத்தில் ஒருவர் மரணம் அடைகிறார் அல்லது கொடுங்காயம் அடைகிறார்னா அதனுடைய விளைவுகளை பற்றி ஓற்றவர் சிந்திக்க வேண்டாமா வண்டியினுடைய அந்த டிரைவராக உட்கார அவர் மனசில் எப்போவும் ஒரு எண்ணம் இருக்கணும் என்ன எண்ணம் இருக்கணும்னா ஒரு மிகப்பெரிய வாகனத்தை ஓட்டி கொண்டு போகிறோம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேணும் தவறி கூட ஒரு விபத்து நடந்துடக்கூடாது அப்படி விபத்து ஒருவேளை நடந்தாலும் கூட நீதிமன்றம் நம்மை சும்மா விடாதுன்ற எண்ணம் ஓட்டுநருக்கு இருக்க வேண்டும் அப்படின்லாம் நீதிமன்றம் சொல்லிவிட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த ப்ரொபேஷனல் ஆக்ட் கீழே ப்ளீடிங் கில்ட்டி அப்படின்றத கேட்டு வண்டி ஓட்டி ஒரு மரணத்துக்கு காரணமாகிறார் அவர் தப்பிக்க கூடாது அவரை விசாரித்து உண்மையிலேயே அவர் தப்பு பண்ணியிருந்தால் தண்டனை கொடுக்க வேண்டுமே தவிர இந்த இந்த மாதிரி ப்ளீடிங் கிலிட்டியில் அனுப்பக்கூடாது இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வழக்கில் அவர் ப்ளீடிங் கிலிட்டி பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு விபத்தில் ஒரு குழந்தை மரணம் ஆயிடுச்சு அவர் ப்ளீடிங் கில்ட்டின்னோடனே ஒரு ஃபைன் போட்டு நீதிமன்றம் அனுப்பிடுச்சு அரசாங்கம் அதை மேல்முறையீட்டுக்கு கொண்டு வந்தது அப்போ மேல்முறையீட்டிலே நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா இந்த இப்போ இவ்வளோன்னா நம்ம பேசின கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஓட்டுநர்கள் இவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் ரிமேண்ட் பண்ணி வழக்கை கீழ்கோர்ட்டிக்கே அமைச்சது ரிமாண்டினா என்னென்னா இன்னொரு முறை விசாரியுங்கள் விசாரித்து இவர் மேலே தப்பு இருக்குன்னா உரிய தண்டனை வழங்க வேண்டுமே தவிர ப்ளீடிங் கில்ட்டியில் வேகமாக ஓட்டி மரணம் ஏற்படுத்தியவர்களுக்கு ப்ளீடிங்கில் டீன்னு ஃபைன் போட்டு அமைச்சிடக்கூடாது என்று சமீபத்திலே உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நம்முடைய உயர்நீதிமன்றமும் ஃபாலோ பண்ணி இப்படித்தான் இப்பொழுது தீர்ப்புக்கள் வழங்கப்படுகின்றன